அட போங்களா டேய், இதுக்காக நான் எத்தனை வருஷமா காத்துக்கிறது. நான் ரீசெண்டா பண்ண கேம் குள்ள போனேன். கேம் குள்ள போய் பார்த்தேனே செம்ம ஷாக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது எப்படா விடுவாங்கன்னு சொல்ல எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா விட்டாங்க. அண்ட் என்னன்னு சொல்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கீங்களா, இந்த M4A1 ஸ்கின் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷோடவுன் சொல்லிட்டு ஒரு மோட்ல விட்டாங்க. அது நிறைய பேர் தெரியுமா தெரியாதான்னு சொல்லி தெரியல. ஷோடவுன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு மோடு, அதை ரிட்டர்ன் விடவே இல்லை. ஏன்னா அந்த மோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ராடக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க, அந்த M4A1 ஸ்கின் தான். அதுவும் ஃப்ரீயாகவே சொன்னீங்கன்னா அதை டாப் 3 கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்கின் எக்யூப் கன்ஸ்கின் பார்த்தா கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் கூட பார்த்தா நிறைய ப்ராடக்ட், அந்த நேம் சேஞ்ச் கார்டு, டைமண்ட் லோ வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட் பார்த்தா அதில் விட்டுருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாம் பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆடாங்க. அப்பா டே வேற லெவலில் அந்த ஈவெண்ட்டு நினச்சி பார்த்தா டெய்லி போய் ஸ்பின் பண்ணோம். நம்ம பிஆர் ரேங்க்ல எப்படி ப்ளே பண்ணுவோம் அதே மாதிரி தான் சோலோ மூட் மட்டும்தான் இருக்கும் உள்ள. ஸோ நம்ம போய் ப்ளே பண்ணால் டாப் 3 குள்ள வந்தால் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் கிடைக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட பார்த்தா அதை 150 or 170 டோக்கனோ பார்த்தா சேர்த்து வச்சேன். ஏன்னா கடைசி வரைக்கும் தான் கண்ணே வாங்க முடியல. ஸோ இதுக்கு ஒரு லிமிட்டட் டைம் தான் இருந்துச்சு, ஒரு 2 மந்த் வரைக்கும் தான் டைம் கொடுத்தாங்க. அதுவும் டெய்லி பார்த்தீங்கன்னா 2-3 ஹவர்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ அவ்வளோ ரேரான ஒரு ஈவெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமான ஈவெண்ட்டு. அதில் ஸ்கில் இருக்க பிளேயர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக டோக்கன் கலெக்ட் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப ரேர், அதுவும் இல்லாமல் அதை ப்ளே பண்ணுறதே பண்ண டோக்கன் வச்சு தான் ப்ளே பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டோக்கன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. டெய்லி ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. அண்ட் இதில் போய்ட்டு நீங்கள் ஜெயிச்சு டோக்கன் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ப்ளே பண்ணவே முடியும். ஸோ சூப்பரான ஒரு ஈவெண்ட்டு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது அதே ஈவெண்ட்டு தான், சேம், எதுவுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த உசிகினா உசிமினி அந்த ஸ்கின் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா அதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே அதே சேமாக தான் இருந்துச்சு. பட் இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ டைமண்ட் நான் செலவு பண்ணி எடுத்துன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போயே எடுக்காமல் போயிட்டு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி பரவாயில்ல விடுங்க, ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஸோ எடுக்கணும்னு ஆசை வந்து நான் எடுத்துகிறேன். அண்ட் நானும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு டைமண்டை எக்கச்சக்கமாக போட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு கொடுக்குற மாதிரியே தெரியல அவங்க, நானும் எக்கச்சக்கமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 or 2000 டைமண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக கொஞ்சம் இறக்க மனசு வந்து சரி போனால் போது எடுத்துகிட்டு போடான்ற மாதிரி கொடுத்துருக்கேன் தெரியல. அது வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 or 200 தான் போட்டுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா சொன்னான், டே நீ 200 or 200 போகிறதோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னாக பார்த்தீங்கன்னா போட்டுட்ரு, அதான் 20 டைமண்டுக்காக ஒரு ஸ்பின் போடுறான் அப்படின்னா. ஸோ நானும் பார்த்தா சரி நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம லக்கி ரேர் ஐட்டம் பதிலாக கொடுத்துருடுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, டே எப்படா அது, நான் தெரிஞ்சிருந்தால் தான் ஃபஸ்ட்லேயே தான் ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 1500 டைமண்ட் வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஐடியா சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புத்தி வந்து நான் ஐடியா ட்ரை பண்ணேன். பட் செம்ம சக்ஸஸாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் பார்த்தா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் விழுந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் எங்களுக்கு பண்ணால் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி. அண்ட் ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இது 2000 டைமண்ட்குள்ளே 2000 to 1500 டைமண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க, எல்லாமே இல்லை. அண்ட் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா டபுள் அந்த ஃபஸ்ட் இருக்க ஸ்கின்னும் செகண்ட் இருக்க ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். எனக்கு அந்த செகண்ட் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போனா அதையும் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது அவங்களே கொடுத்துருங்க, செகண்ட் இருக்கிறது பண்ணால் நான் எடுத்தது. அண்ட் நீங்கள் இந்த ஈவெண்ட்டை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் எவ்வளோ டைமண்டுக்குள்ளே கிடச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.